श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि गुरुभ्यस्तुभ्यस्तमोवाकमधीमहे प्रणीमहे चत्प्राद्यो दम्पति जगदाम्बति शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये यस्य द्वरदवक्त्राद्याः पारिषद्याः परश्रतम् विघ्नं निघ्नन्ति सततं विश्वक्षय अनन्तमाश्रिये व्यासं विधिष्ठनत्सारं शक्तेः पौत्रमकल्मषं पराशरात्पजं वन्दे सुखदातन्दपोनिधिं व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधे वासिष्ठाय नमो नमः अविकाराय शुद्धाय नित्याय परमात्मने सदैकरूपरूपाय विष्णवे सर्वजिष्णवे यस्य स्मरणमात्रेण जन्म संसारबन्धनात् विमुच्यते नमस्तस्मै विष्णवे प्रभविष्णवे नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। हरत्यगमशेषं यो हरिरित्तभिजं स्तुतः अशेषागहरं विष्णुं हरिवर्णं हरिं नुमः। श्री सौनक भगवान अरुणि செய்த ஸ்ரீ விஷ்ணு தர்மத்திலே முதலிலே அநேக கிரியாகலாபங்கள் பலவிதமான பகவானை குறித்துள்ள விரதங்களை எல்லாம் சொன்னார். பிறகு பார்த்தால் பலவிதமான ஸ்தவங்கள் ஸ்தோத்திரங்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்கின்றன. நாம கூட அனுஸ்மிருதி முதலானதெல்லாம் பார்த்தோம். 72வது அத்தியாயத்துல சாரஸ்வத ஸ்தோத்திரம் என்பதாக விஸ்தாரமாக அதை நாம் பார்த்தோம். இப்பொழுது 73வது அத்தியாயம் ஸ்ரீ விஷ்ணுவஷ்டகம் என்பதாக பெயர் வச்சிருக்கா. விஷ்ணுவை குறிச்சு அஷ்டகம், எட்டு ஸ்லோகம் இருந்த அஷ்டகம், காமாசிக அஷ்டகம் போல சுதர்சன அஷ்டகம் போல ஸ்ரீ விஷ்ணுவை குறிச்சு எட்டு ஸ்லோகம் இருக்கக்கூடிய ஒரு ஸ்தோத்திரம் இது விஷ்ணுவஷ்டகம். எட்டு ஸ்லோகம் இருக்கு அப்படின்னால எல்லாரும் தாராளமாக அழகாக சொல்லலாம், சுலபமாக சொல்லலாம் அப்படின்னு இருக்கக்கூடிய ஸ்லோகம். இதுவும் நித்திய அனுசந்தானம் பண்ணலாம். இந்த ஸ்தோத்திரம் பார்க்கலாம். சதா அநேக உவாச்ச பிரம்மன் அசாரே சம்சாரே ரோகாதி வியாப்தமானசஹ சப்தாதி லுப்த புருஷம் கிம் குர்வன் நாவசீததி. சதானிகர் சௌனக பகவான் கேட்கிறார், இந்த சம்சாரத்துல ரோகங்கள்லாம் நிறைய வந்துருத்தனா ஒரு கஷ்டம். அது மாதிரி மனசுக்குள்ள இருக்கிற ரோகம் அப்படிங்கிறது ஏதோ ஒரு வஸ்துக்குள்ள நாம ஆசைப்பட்டு அந்த வஸ்து கிடைக்கல அப்படின்னா ஆசைப்பட்டா ஆசைங்கிறதே ஒரு தோஷம், அப்புறம் கிடைக்கலன்னா வருத்தம்னு ஒரு தோஷம். இந்த மாதிரி இருக்கு சரீரத்துல இருக்கக்கூடிய ரோகங்கள், மனசுல இருக்கக்கூடிய ரோகங்கள், இதெல்லாம் வந்து தீரணம்னா, ஆனா இந்த கஷ்டம் எல்லாம் வராம இருக்கணும்னா என்ன பண்ணணும்னு கேட்டார். சௌனக உவாச்ச ஸ்வேமஹிம் நிஷ்டிதம் தேவம் அப்பிரமேயம் அஜம் விபும் சோகமோக விநிர்முக்தம் விஷ்ணு தியாயன்ன சீததி. அதுக்கு சௌனக பகவான் அருளி செய்தது அந்த விஷ்ணுவஷ்டகம் அப்படின்னு, விஷ்ணுவை தியானம் பண்ணால் ந சீததி, விஷ்ணும் தியாயன் ந சீததி, விஷ்ணுவை தியானம் செய்பவன் வருத்தப்பட மாட்டான் அப்படின்னு அர்த்தம். சரீரத்தினால வரக்கூடிய வருத்தமோ இல்ல மனசினால வருத்தக்கூடிய வருத்தமோ அவனுக்கு இருக்காது அப்படின்னு ஆரம்பிச்ச ஸ்லோகம் இது. எட்டு ஸ்லோகத்திலையுமே விஷ்ணும் தியாயன் ந சீததி, விஷ்ணுவை தியானம் பண்ணவன் வருத்தப்பட மாட்டான்னு வரும். முதல் ஸ்லோகம் இப்போ, ஸ்வேமஹிம் நிஷ்டிதம் தேவம் அப்பிரமேயமஜம் விபும் சோகம் மோகவி நிர்முக்தம் விஷ்ணு தியாயன் நசீததி. நமக்கு சோகம் மோகங்கள்லாம் இருக்கு. இந்த மாதிரி சோகம் மோகமே ஒண்ணுமே இல்லாதவன் பகவான், என்னைக்குமே இல்லாதவன். ஏனென்றால் அவன் சுதந்திரனாக இருக்கக்கூடியவன், அவன் அளவிடப்படியா முடியாத பெருமை படைத்தவன், விபுவாக இருக்கக்கூடியவன். அப்படிப்பட்ட விஷ்ணுவை தியானம் செய்பவன் வருத்தப்பட மாட்டான். அப்பிராணிச்சிதிகம் பிரம்ம வேதாந்தேஷு பிரகாசிதம் ஆத்யம் புருஷம் ஈசானம் விஷ்ணு ஜாயன் நசீததி. சகல வேதாந்தங்களையும் சொல்லப்படுபவன், பரபிரம்மம் அப்படின்னு சொல்லப்படுபவன், ஆத்ய புருஷன் முதல் முதல்ல சிருஷ்டிக்கு முன்னாடி இருந்த புருஷன் அப்படின்னு சொல்லப்படுவன், ஜெகன் நியமனம் பண்றவன் அப்படின்னு சொல்லப்படுவன், அவனுக்கு இந்த பிராணிகளுக்கு இருக்கக்கூடிய தோஷங்கள் எதுவும் இல்லாதவன், அப்படிப்பட்ட விஷ்ணுவை தியானம் பண்ணுபவன் வருத்தப்பட மாட்டான். அஜ்ஞானாத்தேர சம்ஸ்பிருஷ்டம் சேவிதம் யோகவிஸ்ததா சர்வதோஷவி நிர்முக்தம் விஷ்ணு ஜாயன் நசீததி. அஜ்ஞானம் முதலானதெல்லாம் எதுவும் இல்லாதபடினாலே
அவனுக்கு எந்த கஷ்டமும் வராது. அதனாலே சர்வதோஷமும் இல்லாதவன் பகவான் அவனை தியானம் பண்ணுபவன் வருத்தப்பட மாட்டான். தாமத்ரயம் நிர்முக்தம் சுப்பிரபாதம் சுனிர்மலம் நிஷ்கலம் சாஸ்வதம் தேவம் விஷ்ணு ஜாயன் நசீததி. எந்த விதமான தோஷங்கள் எதுவுமே இல்லாமல் எப்பொழுதுமே நல்ல ஞானத்தோடு கூட இருக்கக்கூடியவன், அவயவங்கள்லாம் எதுவும் கிடையாது, சரீரம் முதலான அவயவங்கள்லாம் எதுவுமே கிடையாது, சாஸ்வதமாக இருக்கக்கூடியவன், அமிர்தம்சா அமிர்தம்சாத்யம் சாதனம் எம் பசியந்தி மனிஷினா ஞேயா கெம்பரம் ஆத்மானம் விஷ்ணு ஜாயன் நசீததி. இதுவரைக்கும் வந்த நாலு ஸ்லோகங்கள்ல என்ன சொல்றதுன்னு கேட்டானா, நமக்கு இருக்கக்கூடிய தோஷங்கள் எதுவுமே பகவானுக்கு கிடையாது, தோஷம் அற்றவன், அதனால அவனை தியானம்னா நமக்கும் தோஷம் போகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டுமல்ல, தோஷம் இல்லாதவன் மாத்திரமல்ல சுகமானவன் அப்படிங்கிற விஷயமும் இருக்கு. அவனுக்கு மரண தோஷம் கிடையாது, அத்தியந்த அனுபவமாக போக்கிய விஷயமாக இருக்கக்கூடியவன், அவசியம் தெரிந்து கொள்ளப்பட வேண்டியவன், அப்படிப்பட்ட விஷ்ணுவை தியானம் பண்ணுவன் வருத்தப்பட மாட்டான். க்ஷராட்சரம் நிர்முக்தம் ஜன்ம மருத்து விவர்ஜிதம் அபயம் சத்தியசங்கல்பம் விஷ்ணு ஜாயன் நசீததி. சேத்தனா சேத்தன வஸ்துக்களை எல்லாம் விட வேறுபட்டவன், ஜென்மம் மரணம் எல்லாம் இல்லாதவன், பயம் இல்லாதவன், சம்சாரம் இல்லாதவன், முக்கியமாக சத்திய சங்கல்பனாக இருக்கக்கூடியவன், அவனுடைய சங்கல்பம் எதுனாலும் அதை நடத்தி கொள்ளக்கூடியவன், சங்கல்பத்தினாலேயே நடத்தி கொள்ளக்கூடியவன், அப்படிப்பட்ட விஷ்ணுவை தியானம் பண்ண வேணும். அதுலம் சுக தர்மானம் வியோமதேகம் சனாதனம் தர்மா தர்ம விடர் முக்தம் விஷ்ணு ஜாயன் நசீதி. அவனுக்கு சமமே கிடையாது, அவன் ஆனந்த சுரூபமாக இருக்கக்கூடியவன், ஆனந்த குணம் உடையவன், ஆகாசத்துக்கு ஆத்மாவாக இருக்கக்கூடியவன், தர்மா தர்மங்கள் அதாவது புண்ணிய பாபங்கள் எதுவுமே கிடையாதவன், அப்படிப்பட்ட விஷ்ணுவை தியானம் பண்ணால் வருத்தப்பட மாட்டான். வியாசாத்யைஹி இப்படியாக எட்டு ஸ்லோகம் இப்போ வியாசாத்யைர் முனி இது எட்டாவது ஸ்லோகம் இப்போ வியாசாத்யை முனி விஸ்வர்வைஹி தியான யோகபராயணைஹி அர்ச்சிதம் பாவகுசுமைஹி விஷ்ணு ஜாயன் நசீததி. வியாச முதலான மகர்ஷிகள்லாம் தன்னுடைய மனசிலேயே புஷ்பமாக்கி அப்படியே தியானத்தினாலேயே அர்ச்சனை பண்ணுகிறார்கள், புஷ்பத்தை சமர்ப்பிக்கிறார்கள், அப்படிப்பட்ட விஷ்ணுவை தியானம் பண்ணதா. வியாச வசிஷ்ட முதலான மகர்ஷிகள்லாம் எந்த பகவானை மனசில் நினைச்சு புஷ்பத்தை சமர்ப்பிக்கிறார்களோ அப்படிப்பட்ட விஷ்ணுவை தியான் நசீததி. விஷ்ணு அஷ்டகம் இதம் புண்ணியம் யோகினாம் பிரீத்திவர்தனம் எப்படேப்பர யா பிரீத்தியா சகச்சே விஷ்ணு சாமிதாம். இந்த விஷ்ணு அஷ்டகம் அப்படிங்கிற புண்ணியமான ஸ்தோத்திரம் யோகிகளுக்கெல்லாம் பிரீத்தியை கொடுக்கக்கூடிய ஸ்தோத்திரம். இதை படிப்பவன் கடைசியில விஷ்ணுவுக்கு சமமாகவே அவனும் எந்த சோகமும் மோகமும் இல்லாமல் அவன் ஆகிவிடுவான். ஏதத் புண்ணியம் பாபகரம் தன்யம் துஸ்வப்ரணாசனம் படதாம் சிறுநதாம் செய்வ விஷ்ணோர் மாஹாத்யமுத்தமம். விஷ்ணுனுடைய மாஹாத்யம் இந்த இந்த ஸ்தோத்திரம், இது புண்ணியமான ஸ்தோத்திரம், பாபத்தை போக்கக்கூடிய ஸ்தோத்திரம். துஸ்வப்ன நாசனம் நமக்கு வரக்கூடிய துஸ்வப்னங்கள்லாம் போக்கக்கூடியது. இதை யார் பாராயணம் செய்கிறார்களோ யார் கேட்கிறார்களோ எல்லார்களுக்கும் பகவான் விஷ்ணுனுடைய மகாத்மம் கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம். அதாவது விஷ்ணுனுடைய பரம ஆனந்தம் கிடைக்கும் என்பதாக அர்த்தம். இது விஷ்ணுஷ்டகம் அப்படின்னு சொல்லக்கூடிய 73வது அத்தியாயம். ஸ்வஸ்தி பிரஜாபிய பரிபாலயந்தாம் நியாயேன மார்க்கேன மஹிம் மஹீஷாஹ கோபிராமணேபி சுகமஸ்து நித்யம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. கவிதார்க்கி சிம்ஹாய கல்யாண குணசாரிணே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹ.